அண்ணா ரயில்வே ஸ்டேஷன் போகணும்னா எவ்வளவு? ஆ 150 ஆகுங்க. கொஞ்சம் அர்ஜென்ட்டாக போகணும்ணா, வரீங்களாங்க? வண்டியில் ஏறுங்க போகலாம். ஏங்க ஆ நேரில் வந்து ஏன்ட்டு எட்டு இப்போ போகிறேன்டா விட்டுருக்கீங்க? அண்ணா ரயில்வே ஸ்டேஷன் உங்ககிட்ட கேட்டேனா? ஆமாம். நீங்கள் 200 சொன்னீங்க, அண்ணன் 150 சொன்னாருங்க, அதில் போய்க்கிறீங்க? போகக்கூடாது தம்பி, இங்கே நேரம் ஸ்டாண்டார்டில் தான் போகணும். நீ என்னமோ போகிறேன்டா நிறுத்திட்டு இருக்கிறேன். சரி வாங்க போகலாம். அதெல்லாம் முடியாது. என்னையா சவாரியெல்லாம் விட முடியாதுயா? அப்படியாவது நாங்கள் சைடப்பட்டு வாங்க. பிரச்சனை போகிற போல நீ ஏற்றிட்டு போயிருவியா? ஏங்க நீங்கள் வாங்க. சரி அதெல்லாம் முடியாதுப்பா. சரி விடுங்கண்ணா, நான் பைக் டாக்ஸி புக் பண்ணியிருக்கேன், அதில் 50 தான், நான் போய்க்கிறேன். இல்லையா ஒன்று அவர் ஆட்டோவில் போங்க, இல்லை என் ஆட்டோவில் வாங்க. அதை விட்டுட்டு பைக் டாக்ஸியில் போகிறேங்கிறீங்க? நாங்கள் பர்மிட் வாங்கி டாக்ஸ் கட்டி ரோட்டில் ஓட்டிகிட்ருக்கோம். அவனா ஓன் போர்டு வச்சுக்கிட்டு ஜாலியாக சவாரி எடுத்துகிட்டு போயிட்டா நாங்கள் என்ன பிச்சையாக எடுக்கிறீங்க? ஹலோ பிரதர், இருங்க, நானும் பார்த்துட்டு இருக்கேன். ரொம்ப நேரமாக தீவிரமாக வாக்குவாதம் போயிட்டுருக்கேன். என்ன விஷயம், என்னாச்சு? ஒன்றும் இல்லைங்க, இவர் ஆட்டோ கேட்டு வந்தார். அவர் ஒரு வாடகை சொன்னார், நான் ஒரு வாடகை சொன்னேன். சரி, கடைசியில் பார்த்தா எங்கள் ரெண்டு பேர்த்துக்குமே இல்லாமல் பைக் டாக்ஸி புக் பண்ணி போகிறேங்கிறாரு. என்ன பிரதர், என்னது பிரதர்? இவர்கிட்ட ஆட்டோ கேட்டுங்க ரயில்வே ஸ்டேஷன் போகிறதுக்கு, 200 சொன்னாருங்க. இவர் போகிற ஆட்டோவில் கேட்டேன், 150 சொன்னார். 150 இவங்க பாட்டு பேசிகிட்டு இருந்தாங்க, நான் பைக் டாக்ஸி பார்த்தேன், 50 தான், அதில் எனக்கு லாபம் தானே, அதில் போய்க்கிறோம்ல. அண்ணா இப்போ நீங்கள் 200 சொன்னீங்களே வாடகை. ஆமாம். அது என்ன கணக்குங்க? அது இங்கிருந்து போகணும், பெட்ரோல் வேறு வேறு அதிகமாகிடுச்சு, அப்புறம் அங்கே விட்டுட்டு நான் தனியாக தானே வரணும், அது 200 ஆகும்ல. ஆமாம். அண்ணா நீங்கள் 150 சொன்னீங்களா, அது என்ன கணக்கு? அது ஒன்றும் இல்லைங்க, அது என்னென்னா எங்கள் வீடு அந்த ஏரியாவில் தான் இருக்குது. அப்படியே சும்மா தானே போகிறோம், அப்படியே ஒரு சவாரி ஏற்றிட்டு போனால் என்ன, அதனால தான். அண்ணா நான் ஒரு விஷயம் சொல்கிறேன், இப்போ நீங்களாம் ஆட்டோ ஓட்டுறீங்க, கஷ்டப்பட்டு வேலை செய்கிறீங்க, டேக்ஸ் கட்டுறீங்க, பர்மிட் கட்டுறீங்க, எல்லாம் ஓகே தான். ஆனால் நீங்கள் ஏன் ஃபிக்ஸடாக ஒரு ரேட்டு? இப்போ உதாரணத்துக்கு இங்கேருந்து 1 கிலோமீட்டர் போகணும் அப்படின்னா ஒரு வாடகை, இங்கேருந்து 4 கிலோமீட்டர் போகணும் அப்படின்னா ஒரு வாடகை அப்படின்னு சொல்லிட்டு ஃபிக்ஸ் பண்ணி ஒரு மீட்ரு போட்டு ஏன் ஆட்டோ ஓட்ட பண்ணிட்டுறீங்க? மீட்ரு? ஆமாம். ஏங்க மீட்ரெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி எத்தனை வருஷம் ஆச்சு? அப்போ பெட்ரோல் விலை என்ன, இப்போ எவ்வளோ ஏறி இருக்குது, அந்த விலைக்கெல்லாம் ஓட்டினா நாங்கள் குடும்ப குட்டியோட பிச்சை தான் எடுக்கணும். ஆனா உங்கள் தொழிலில் ஒரு பிரச்சனை இருக்குது, கரெக்டாக பிரச்சனை இருக்குது, உங்களுக்கு மீட்டர் ரேட்டு கட்டுப்படி ஆகலை. அந்த பிரச்சனையை யார் சரி பண்ணோம்? நீங்கள் தான் சரி பண்ணோம். உங்களுக்குன்னு சங்கம் இருக்குல்ல, நீங்கள்லாம் ஒன்றா சேர்ந்து இப்போ இருக்கிற பெட்ரோல் விலைக்கு தகுந்தாப்பில், இப்போ இருக்கிற விலைவாசிக்கு தகுந்தாப்பில் மீட்டர் ரேட்டை ரிவைஸ் பண்ணுங்கள். ரிவைஸ் பண்ண சொல்லி கவர்மெண்ட்டுக்கிட்ட கேளுங்க. இப்படி நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா இதுதான் ரேட்டு அப்படின்னு ஜனங்களுக்கு தெரியும். இப்போ இங்கேருந்து இவ்வளோ தூரம் போகிறோமா, எந்த ஆட்டோவில் ஏறினாலும் ஒரே ரேட்டு தான்ப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லி தெரியும். தைரியமாக உங்கள் ஆட்டோவில் ஏறுவாங்க, மக்களும் சந்தோஷமாக ட்ராவல் பண்ணுவாங்க, உங்கள் தொழிலும் மேம்படும். அதை விட்டுட்டு டெய்லி ஜனங்க கூட சண்டை போட்டு இதெல்லாம் தேவையா சொல்லுங்கள். இந்த ஓலா ஊபரு ரேப்பிடோ இதெல்லாம் வளருது அப்படின்னா அதுக்கெல்லாம் காரணம் உங்களுக்குள்ளே ஒற்றுமை இல்லாமல் இருக்கிறது தான். நீங்கள் ஒரு ரேட் சொல்கிறீங்க, நீங்கள் ஒரு ரேட் சொல்கிறீங்க, உங்களை விட்டுட்டு ஓலா ஊபர்னு போனால் அவன் ஒரு ரேட் சொல்கிறான், அதெல்லாம் வேணாம்னு பைக் டாக்ஸி போனால் அவன் ஒரு ரேட் சொல்கிறான். அப்போ ஜனங்கள் எதில் போவாங்க? அவங்களுக்கு எதில் கம்மியாக இருக்கோ அதில் தான் போவாங்க. ஜனங்களை குறை சொல்கிறத விட்டுட்டு உங்கள் சைடு இதெல்லாம் எப்படி சரி பண்ண முடியும்னு உட்காந்து பேசுங்க, யோசிங்க, செயல்படுத்துங்க. நீங்கள்லாம் ஒன்றா ஒத்துமையாக நியாயமான வாடகை வச்சு வண்டி ஓட்டிங்கன்னா மக்கள் ஏன் ஓலா ஊபர்னு போகிறாங்க? கரெக்டாக நான் சொல்கிறது கரெக்டு தான். ஆமாண்ணே வா போவோம். சரி போகலாம். சரி பிரதர், ரொம்ப தேங்க்ஸுங்க. பிரதர் பிரதர் இருங்க. என்னங்க ரேப்பிடோ புக் பண்ணீங்களே? ஆமாம். நான் தாங்க ரேப்பிடோ கேப்டனு. பாருங்க இவங்களுக்குள்ள ஒற்றுமை இல்லையா? அதான் சைக்கிள் கேப்பில் பைக் டாக்ஸி ஓடிட்டுருக்கோம் நாங்கள்லாம். வாங்க போகலாம், வாங்க வாங்க. ஓடிபி சொல்லுங்க. Thank you.